வணக்கம் மக்களே, சாம்சங் கேலக்ஸி S20 FE, அதாவது ஃபேன் எடிஷன். கொஞ்ச நாளாகவே இந்த ஃபோன்ஸை பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாம்சங்கே அவரோட கேலக்ஸி அன்பேக் இவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிம்மிஸ் ப்ரோமோன்ற யூடியூப் சேனல்காரர் பார்த்தீங்கன்னா ஃபோனை கையில் வச்சு ஏதோ அவருக்கு ரிவ்யூ நோட் கொடுத்த மாதிரி கையில் வச்சு வீடியோ போட்டுட்ருக்காரு. வீடியோவில் ஃபோனை காட்டினது இல்லாமல் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனுமே அவர் லீக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ்லாம் நிறைய வரும் ப்ரோ, லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் ஃபேக்காக தான் விடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஜிம்மிஸ் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ராவுமே கையில் வச்சு வீடியோ போட்டிருந்தாரு. கேலக்ஸி ஃபோல்ட் 2 அதுவுமே கையில் வச்சு வீடியோ போட்டிருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுமே உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நான் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனையும். உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் தான், அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ப்ராசஸர். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 865 லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் எதில் லான்ச் ஆனால் என்ன, இந்தியாவில் வரப்போ எக்ஸ்னோஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். பட் இதே மாதிரி தான் S10 Lite லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷனோட லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 865 எந்த ஒரு சாம்சங் ஃபோனுமே இல்லை. ஸோ இது 865 வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு சாம்சங் ஃபோன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஃபோனாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ப்ராசஸர் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, அது என்னன்னா டிஸ்பிளே. இதில் 6.5 இன்ச்சுக்கான சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே இருக்கு. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p ஃபுல் HD ப்ளஸ் தான். பட் இது இம்ப்ரெசிவ் ஆல ரெஃப்ரெஷ் ரேட் தான் ரொம்ப இம்ப்ரெசிவ். 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 120Hz சாம்சங்கோட நோட் 20 பார்த்தீங்கன்னா 60Hz தான் கொடுத்தாங்க. அந்த ஃபோன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80,000 மேலே ப்ரைஸிங். அதை விட இந்த ஃபோன் வந்து கம்மியான ப்ரைஸ் தான் வரப்போகுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேன்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறோம், நீங்கள் கேட்டீங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படி தான் சாம்சங் சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி குவாட் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுக்கல. அதோட பார்த்தீங்கன்னா கர்வ்டான எஜ்ஜுமே கிடையாது, ரொம்ப ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். டக்குன்னு பார்க்கும்போது சாம்சங் M31S A51 பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் அது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஓரளவுக்கு காம்பாக்டான டிசைனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரப்போ S20 இருக்க சேம் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 12MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ராவைட், 8MP டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. S20 பார்த்தீங்கன்னா 64MP டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரெண்டு ஃபோன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா 3Xக்கான ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. 3X வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆனால் அதில் 64MP கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் 8MP இருக்கனால 8K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, பட் 4K 60 ஷூட் பண்ண முடியும். அதுவே போதுமே. செல்ஃபின்னு வரப்போ 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி விஷயத்துலையுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலை. இதில் 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் IP ரேட்டிங் பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெப்சைட்டில் படித்தது என்னென்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் வந்து பேக்கில் வந்து பிளாஸ்டிக் தான், ஐ மீன் கிளாஸ்டிக் கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து செஞ்சது தான். வயர்லெஸ் சார்ஜிங்கை பொறுத்தளவுக்கு மெட்டல் ஃப்ரேமில் தான் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்க முடியாது. கிளாஸு பிளாஸ்டிக் இது எதில் வேணாலும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. பட் IP ரேட்டிங் வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் வந்து எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸில் வரும்போது வயர்லெஸ் சார்ஜிங் வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை. ஃபோன் வரும்போது பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் Android 10 மேலே பில்ட் பண்ண ONE UI 2.5 ரன் ஆகிட்டுருக்கு. சாம்சங் சொன்னது என்னென்னா S10லேருந்து லான்ச் ஆகிற எல்லா ஃப்ளாஷிப் ஃபோனுக்கும் 3 வருஷத்துக்கான அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக கொடுப்பாங்களாம். ஸோ Android 10, 11, 12 இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் கண்டிப்பாக வரும். வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்கேனர் கொடுக்குற டவுட் தான். ஆப்டிக்கல் தான் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்படி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கன்ஃபார்ம். பட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, மைக்ரோஎஸ்டி சப்போர்ட்டுமே கிடையாது. டூயல் சிம் கொடுக்கலாம், பஸ் மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் கிடையாது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $700 வரும்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக $700 அப்படியே இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 52,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இது OnePlus 8 Pro டைரக்ட் காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா OnePlus 8T லான்ச் ஆக போகுது. அதோட ப்ரைஸிங் கண்டிப்பாக 60,000 மேலே தான் போக போகுது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரைஸில் ஒரு சாம்சங் ஃபோன், அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 865 வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. C4 ATECல சொல்கிற மாதிரி சாம்சங் வந்து மிட்ரேஞ்சில் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரைஸில் இருக்க எல்லா செக்மெண்ட்டில் இருக்க ஃபோனையும் அடிச்சு தூக்கிடுவாங்க. ஸோ நல்லா பிளான் பண்ணி தான் சாம்சங் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்டா,
ஐஃபோன் பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சாம்சங் கூட S20 இல்லை Note 20 தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தான் அவங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்லையுமே ஒரு சாம்சங் ஃபோன், அதுவும் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோட நான் சைனீஸ் ஃபோன் வரும்போது யார் தான் ஒன் ப்ளஸ் வாங்குவாங்க? எல்லாருமே சாம்சங் தான் வாங்குவாங்க. அதில் இந்த ஃபோன் ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது, 4G 5G. 5G பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் கொடுக்குறாங்க, ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, க்ரீன், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் என்னோட ஆசை என்னென்னா S20 FE கொடுக்குற மாதிரி Note 20 FE கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த S Pen எக்ஸ்பீரியன்ஸை இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.